ஸ்ரீமஹன் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி யஸ்ய வாக்ப்ருத்தி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விஷுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்துல இப்போது அக்ரூரர் கிரகத்துல கண்ணன் எழுந்தருளி அக்ரூரோட பேசின் இருக்கிற விஷயத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பக்தவத்சலன் என்று எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். பக்தர்களிடத்துல ஒரு வாத்சல்யம், வாத்சல்யம்ன்றது குற்றம் பாராமை என்பதுதான். பெருமானுக்கு பக்தாள் எதனா தப்பு பண்ணாள்னாக்க அது அவர் கண்ணில் படாதான், அவிஜ்ஞாதா என்கிற நிலையில அவர் இருப்பாராம். ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி அவர் இறந்துட்டு இருக்காராம். அவர் பக்த வத்சலரவர். இவ்வாளுக்கு தான் ஒரு பிரதிஜை பண்ணனாக்கா அந்த பிரதிஜையிலிருந்து அவர் துளியும் மீற மாட்டார் என்பதாக சொல்லிட்டு, அந்த பிரதிஜை என்ன, ஏற்கனவே மந்தர இந்த கூனி கண்ணனுக்காக சந்தனம் பூசி விட்டு கண்ணனை விசேஷமா கவனித்த அவளுக்கு அந்த அவளுக்கு அவள் இப்பயே எங்காத்துக்கு வரணும், என்னுடைய கிரகத்துக்கு வரணும்னு அவள் கேட்டாள். இல்ல இல்ல, நான் ஒரு காரியமா வந்துருக்கேன், அந்த காரியத்தை முடிச்சு கண்ணன் சொன்ன. அவளை ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கிரகத்துக்கு போற, அவளுடைய கிரகத்துக்கு கண்ணனும் பலராமரும் போறேன். அவளுடைய உபசரிப்பெல்லாம் பூர்த்தியா ஏத்துக்கிறேன் பெருமாள். அதே மாதிரி அக்ரூரரும் கூப்பிடுறேன். அக்ரூரர் தான் போய் அழைச்சிட்டு வந்து கண்ணனையும் பலராமனையும் திருவாயிருப்பாடியிலேருந்து அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வந்தாலும் அக்ரூரருக்கு தெரியும் இவா யாருன்னு தெரியும், வழியிலேயே தெரிஞ்சுட்டேன். யமுனையில தீர்த்தாமட போறேன், சந்தியாவந்தனம் பண்ண போனாக்க அங்க பார்த்தோம்னாக்க இந்த கண்ணனும் பலராமர் கண்ணன் தான் அந்த ஆராத்திய தேவதையாக இருந்துருக்கு. அந்த வருண்லோகத்துல பெருமாளா சேவசாய்க்கிறவர், கங்கையில அந்த யமுனையில தீர்த்தாமடினா தீர்த்தாமடுத்து சேவசாய்க்கிறே ஏன்னு பார்த்தாருன்னா அவரே தான் இங்க இருக்கிறவரா இருந்துருக்கார். எல்லாம் இதெல்லாம் வந்து சாட்சாத் பரமாத்மா தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணன். உறவு முறையில பார்த்தோம்னா அக்ரூரர் வந்து கண்ணனுடைய சித்தியாகும், அதாவது பிதிருவிய வசுதேவருடைய தம்பி முறையாகணும் அக்ரூரருக்கு, அக்ரூரர் வந்து. ஆகையால இவர் பிதிருவியராகவும் இருக்கிறபடினால அவரும் கூப்பிடுறார். ஆனா வந்தது வந்து கம்சனுடைய தூதுவனாக தான் வந்தேன். ஆனாலும் இங்க ஒரு நல்லதான் நடக்க போறதுன்னு தெரியும். அவன் வசுதேவரே பெரிய தபஸ்வி, அதுக்கு மேல அது இவரும் அதுக்கு ஒண்ணும் குறைஞ்சவர் இல்லை. ஆகையால இவர் வரே. அப்போ அக்ரூரர் எங்காத்துக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இல்ல இல்ல, நான் ஊருக்கு வெளியிலேயே தங்குறேன்னு கண்ணன் தங்கிட்டு அப்புறமா வந்தார். எல்லாரோடையும் வந்த பிற்பாடு பலராமரும் கண்ணனுமா அக்ரூரருடைய கிரகத்துக்கு வரேன். அக்ரூரருடைய கிரகத்துக்கு வந்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரூரர் ஏகமா ஸ்தோத்திரம் பண்றார். சர்வான் ததாதிஹி பவான் பஜதோதிகாமான் ஆத்மானமபி உபஜயாபஜயௌ ந யஸ்யாம் கஃ பண்டிதா ஸ்வதபரம் சரணம் சமீயாத் பக்தி பிரியாகிருதகிரா சுகிருதா கிருதஜாத்து. உம்மை காட்டிலும் வேற யார்
உயர்ந்தவர் யார் இருந்துருக்கா? கண்ணன் தனக்கு புத்திரஸ்தானமாகணும், குழந்தை முறையாக ஆகணும், பிள்ளை முறையில் ஆகணும். ஆனால் கூட கண்ணனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். என்னென்னு கண்ணனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சவர்கள் வசுதேவர் தேவகி மாதிரி அக்ரூரரும் கண்ணன் தான் சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம்ன்றத தெரிஞ்சின்றவ. ஆகையால் அவர் சொல்லி சொல்கிறார், க பண்டிதா ததபரம் சரணம் சமீயாது பக்தி பிரியாகத கிரகா சுகுதா கிருத்தஜாத்து. எந்த ஒரு பண்டிதம் ஒன்றை தவிர வேற யாரை போய் சரணம் சமீயாது சரணமாக அடைவார்கள்? இப்போ எல்லாரும் உண்மைதான் சரணமாக அடைவார்கள். எல்லாருக்கும் நீர் தான் சரணமாக இருந்துருக்கவர், அடைக்கலமாகவும் இருந்துருக்கவர். பக்த பிரியாகத கிரகா சுகிருதா கிருத்தஜாது பக்த பிரியாகிருத கிரகா, பக்தாளிடத்துல ஒரு பிரீத்தியை வெளிப்படுத்துகிறதாக இருந்துருக்கிற வார்த்தை தான் படத்துல இருக்கும் எப்பவுமே. அந்த மாதிரியான ஒரு விஷயம், சர்வான் ததாதிஹி பவான் பஜதோபிகாமானே, உம்மை யார் அடையிறாளோ அவளுக்கு உம்மிடத்துல சர்வத்வத்தையும் கொடுத்து விடுறேன். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். சர்வாந்ததாதி எல்லாத்தையும் கொடுத்துடுறேன்னா என்னன்னு கேட்டா, ஞானி சுவாத்மைவமே மத்தம்னு தன்னையே கொடுத்துடுறவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். ஆகையால நாத்மானமபி உபஜயாபஜயோ நயஸ்ய, உமக்கு விருத்தி இல்லையோ அதாவது வளருதல் தேய்தல் எல்லாம் இல்லாதவராக நேர் இருந்திருக்கேன். ஆகையால திஷ்டியா ஜனார்தன பவானிகன பிரதீதா யோகேஸ்வரீரபி துரா கதிகி சுரேசைகின. இந்திரன் முதலியவர்கள்லாம் எத்தனையோ நாள் தபஸ் பண்றவாளால கூட அடைய முடியாத ஒரு பாக்கியத்தை நான் அடைஞ்சிட்டேன். என்னுடைய குடிசைக்கு நீர் வந்திருக்கேற, இதை காட்டிலும் பரம பாக்கியம் என்ன அப்படின்னு அவர் விசேஷமா ஸ்தோத்திரம் பண்றேன். ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு சாதவோ ஹிருதயம் மகியம்னு, சாதுக்கள் தான் என்னுடைய ஹிருதயமாக இருந்திருக்கான்னு அதை விசேஷமாக கொண்டாடுறார். அக்ரூரர் மாதிரி சாது யாரும் கிடையாதுன்னு பெருமாள் கொண்டாடுறார். சபவான் சுகிருதாம் வை ந சிரேயான் சிரேயஸ்டிகீரிஷயாம் ஜிஜ்ஞாசார்த்தம் பாண்டவானாம் கச்சஸ்வ கஜ சகாயம். சரி, இப்படிலாம் நாம் பேசிட்டு இருந்த பிற்பாடு அக்ரூரர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி சொல்கிறார், எனக்காக ஒரு நீர் ஒரு சகாயம் பண்ணணும். நீர் தான் வந்து எங்களை இங்கே கூட்டம் வந்து இப்போ உத்தவரை வந்து திருவாயிரபாடிக்கு அனுப்பிச்சு திருவாயிரபாடியில் இருக்கிற ஆய்ச்சிமார்களுக்கெல்லாம் ஒரு நல்வார்த்தையை சொல்லி சொன்னார். உங்கள் மனசில் நான் எப்பவும் இருந்துட்டுருக்கேன், என் மனசில் நீங்கள் எல்லாரும் இருந்துட்டுருக்குங்கோ, ஆகையால் அதை பிரிவுன்னு நினச்சிண்டு அழ வேண்டாம், யாரும் நீங்கள் விசாரப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டான்னு உத்தவர் மூலமாக சொல்லி அனுப்பிச்சு. இப்போ அக்ரூரர் மூலமாக ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புகிறேன். யாருக்கு அப்படின்னா, கண்ணனையே நினச்சின்னு இருக்கிறவளுக்கு, இந்த கண்ணனுக்கு, கண்ணன் மனசில் இருக்கிறவா, கண்ணன் அதாவது கண்ணனை மனசில் குடிகொண்டு இருக்கிறவா, கண்ணன் யார் யார் மனசில் குடிகொண்டு இருக்காளோ அவள்லாம் கண்ணனுடைய மனசில் இருந்துருக்கா, அதுதானே சத்தியமான விஷயம். அந்த ரீதியில் அக்ரூரரை பார்த்து, நீர் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், இங்கேருந்து எங்களுடைய அத்தை பிள்ளைகள்லாம் ஹஸ்தினாபுரத்தில் இருந்துருக்கா, அவள்லாம் கச்சஸ்வ கஜசா கஜசா கோயம்னு சொல்லி சொல்ற, சபவான் சுகிருதாம் வை ந ஸ்ரேயானு ஸ்ரேயஸ்டிகீரிஷயா ஜிஜ்ஞாசார்த்தம் பாண்டவானாம் கச்சஸ்வ. அவள்லாம் சௌக்கியமாக இருக்காளா, எப்படி இருக்கா என்னன்றத எனக்காக நீர் போய் அங்கே இருக்கிற சன்னிவேசத்தை பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிற. ஒரு கால விசேஷத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்கச்சேயே அவள் அப்பா இல்லாத போயிட்டேன், அப்போ மாத்திராந்தி தரிசிட்டாகனா அம்மா தான் அவளை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கா. அவள் எல்லாரும் அங்கேருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவள் பெரியப்பா இருக்கிற இடத்துல தட்டாட்சி இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்துட்டான். ஆனால் திருதராஷ்டிரம் இருந்தால் கூட ராஜா அம்பிகா புத்திரா பிராதுர்புத்திரேஷு தீனதேகி சமோன வர்த்ததே, என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் பெரியப்பாவும் சித்தியாவும் இருந்துட்டு இருக்கிறவன் இந்த
தம்பி குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தை மாதிரி பாவிச்சு அவன் நடந்துக்கணும். ஆனா சமஹான் வர்த்ததே, அந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகள் மாதிரி பாவிச்சு அவர் நடக்கல. அதுக்கு காரணம் துஷ்புத்திர வசகான்னு, அவருடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருந்துருக்கா அப்படின்னா, அவள்லாம் சுபுத்திராளா இல்லை துஷ்புத்திராளாக இருந்துருக்கா. அவளுடைய ஒரு எண்ணத்தை மீறி, அவளுடைய ஒரு நிலையை மீறி இவரால் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு. சமோனக வர்த்ததே நோனும் துஷ்பத்து அந்த திருக்கு, அந்த திருக்கு கண்ணு மாத்திரம் அந்தரமாக இல்லை, நிஜமாகவே அவனுடைய செயலும் குருடனுடைய செயலாக தான் இருந்துருக்கே தவிர வசதா எதுவும் பண்ணலை அவன். ஆகையில் நீ போய் பார்த்து எப்படி இருந்துருக்கா, என்ன சமாச்சாரன்றதை கொஞ்சம் கேட்டு வந்து சொல்லுவா. கஷ்ட ஜானி தந்திருத்தம் மதுனா சாத்வ சாத்துவா, இது நல்லபடியாக இருந்துருக்காளா இல்லை சிரமப்பட்டுருக்காளா இல்லை ஒரு கால் அவரே தான் நன்னா பார்த்துட்டுருக்கிறேன், எல்லாத்தையும் எனக்கு பார்த்து சொல்லு, எனக்காக நீர் இந்த காரியத்தை பண்ணணும்னு அக்ரூரரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுற. அந்த அக்ரூரரை பிரார்த்தனை பண்ண பிற்பாடு அக்ரூரரும் அங்கேருந்து கிளம்பி போகிறான், ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறான். இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஹஸ்தினாபுரத்துக்கு அக்ரூரர் போகச்சே கௌரவேந்திர யசோ ததர்ஷ தத்ராம்பிகேயும் சபீஷ்மம் விதுரம் பிரதம், அங்கே பிரதா அப்படின்னு குந்திக்கு பேர். அங்கே எல்லாரும் இருந்துட்டுருக்கலாம், எல்லாரோடையும் பார்க்குறேன். சபீஷ்ம பீஷ்ம அதோட கூட வாக்மீக புத்திர சோமதத்தன், கௌதமன், கிருபாச்சாரியன், துரோணன், அஸ்வத்தாமா, கர்ணன், இப்படி அத்தனை பேர் நடுவில் அவளோடலாம் கூட அத்தனை பேர்லாம் இருந்துட்டுருக்கா. அந்த இடத்துல குந்தியும் இருந்துட்டுருக்கா. யதாவது உபசங்க பந்துபிகி காந்தினி சுத்தா, இப்போ இந்த பந்துக்களோடு சேரச்சு எப்படி போகணுமோ எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி போயிட்டு அந்த பெரிய, அதாவது என்ன சொன்னால் பெரியவாளை பார்த்து பாங்காயிட்டு இருக்கான்னு கேட்கணும், சின்னவாளை சௌக்கியமாக இருக்கையான்னு கேட்கலாம், யார் அந்த மாதிரி யார் யாருண்டு எப்படி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி இருந்தாராம். ஒரே நாளில் போனவுடனே இவாளை நல்லபடியாக நடத்துகிறாளா இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அங்கே தங்கிட்டே இருவன் அக்ரூரர், ஒரு சில மாதங்கள் அங்கே தங்கி இவ இந்த குந்தி புத்திராளையும் குந்தியையும் திருதராட்டன் எப்படி நடத்துறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே தங்கிட்டேரான். துஷ்பிரஜா செல்பசாரஸ்ய கலச்சந்தானு வர்த்தினான், இந்த ராஜாவனுடைய விரத்தம் அவனுக்கு உண்மையிலேயே அவனுக்கும் புத்தி கெட்டு போயிருக்கு, அதாவது திருதராட்டருக்கும் புத்தி கெட்டு போயிருக்கு. அதோட தன்னுடைய முட்டாளா இருக்கிற பசங்க துரியோதனன் அவ வார்த்தையும் கேட்டுருக்க, அப்படி இருந்துருக்கச்சே அவள் எப்படி இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரஜானுராகம் பார்த்தேஷு நசஹத்பிஹி திகீர்சிதம், இது சில சமயத்துல தர்ம காரியம் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த பசங்கள் இடத்துல, அவாவா பசங்கள் இடத்துல ஒரு பரிவு இருக்க அது என்ன பண்ணும், கண்ணை மறைக்கும், அது நேர்மையா பண்ணிடுவோம். அதுதான் பெரிய ஒரு பாதகம். இது லோகத்துல நாம கூட பாக்குறோம், பெரியவாளா கூட இருப்பான், தார்மிகாலா இருப்பான், எல்லாம் இருப்பான். தம் பசங்க தாங்கன்னு வரச்சே அதுல ஒரு தனித்துவம் வந்துடும். இவ தம் பசங்க தப்பு பண்ணச்சு அது தப்பாவே இவ கண்ணில் படாது, அசலார் தப்பு பண்ணாக்கா அது தப்பா கண்ணில் படும், ஒரு சின்ன தப்பு கூட பெரிய தப்பா படும், பெரிய தப்பா இருந்தா கூட தம் பசங்க பண்ணா அது தப்பா தெரியாது. இது வந்து கண்ணை மறைக்கும், அந்த பாசம் இருக்க, பசங்கள்ட இருக்கிற பாசம் இருக்க, அது நல்லது கெட்டதுன்றதையே உணர விட்டாத பண்ணிடும். அதே நிலைதான் இந்த இடத்துல திருதராஷ்டிரனுக்கும், தன் பசங்கள் தத்துல இருக்கிற ஒரு அபிமானத்தினால தம்பி பசங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களை இந்த தம்பி பசங்களுக்கு படுத்துற படுத்தல அது ஒரு பெரிய விஷயமாகவே நினைச்சு அவனை உபதேசம் பண்ணி திருத்தி பண்ணிக்கொள்றதுன்ற காரியமே பண்ண முடியாததாக இருந்துருக்கு. ஆச்சு சர்வமேவாஸ்மை பிரதா விதுர ஏவச்சாங்க, ரெண்டே ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப
நேர்மையா நடந்ததை நடந்த பிரகாரம் சொல்றவாளா இருந்துருக்கா. அதில் குந்தி அவ அனுபவிக்கிறவ பாவம், ஆகையால அவள் சொல்றா விதுரருக்கு மொத்த சமாச்சாரமும் தெரியும். அந்த விதுரர் வந்து ராஜ வம்சத்துல இல்லாட்டா கூட இவாளுடைய பிதிருவிய ஸ்தானத்துல ஆறவர், பாண்டு திருதராட்டன் இவாளுக்கெல்லாம் தம்பி முறையில ஆறவர். ஆனா ஜன்மாந்தரத்துல அவர் வந்து பக்தியோகம் பண்ணி அது அந்த பக்தியோகம் பண்றவாளுக்கெல்லாம் எப்ப முடியும் அப்படின்னா பிராரப்த கர்மா அவசானத்துல தான் மோட்சம். அந்த சரீர பிராரப்த கர்மா எந்த சரீரத்துல முடியிறதோ அந்த சரீரத்தோட வரைக்கும் அவா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இவா வந்தவா. ஆகையால மகாதர்மிஷ்டர்வ அந்த ஜாத்தியா கீழ் ஜாத்தியாக இருந்தாலும் கூட ஆனா தர்மிஷ்டராக இருந்தவர், இந்த குந்திக்கும் பாண்டவாளுக்கும் ஆதரவாக இருந்தவர் விதுரர் தான். அந்த விதுரரும் குந்தியும் அக்ரூரர் இடத்துல சொல்லி சொல்ற, குந்தி அக்ரூரருடைய சகோதரி, யாருண்ட போய் அழ முடியும், தனக்கோ தம் பசங்களுக்கோ கஷ்டம் வந்ததுன்னாக்க அண்ணன் தம்பின்ட்டு தானே சொல்லி அழ முடியும், வேற யாருண்ட என்னவா சொல்லி அழ முடியும். அதை எல்லாத்தையும் சொல்றாளாம் பாவம். ஆச்சக்கியவு சர்வமேவாஸ்மை பிருதா விதுரையேவச்ச பிருதா து பிராதரம் பிராப்தம் அக்ரூரம் உபசிருத்தம் உவாச்ச ஜன்மநிலையம் ஸ்மரந்தி அசுருகலேக்ஷணா அப்படி ஸ்மரந்தின சௌமிய பிதரோ பிராதரஷ்டமே. அப்பா நான்லாம் இங்க இருக்கேன்றத அங்க இருக்கிறவாள்லாம் நினைக்கிறாளா, நம்ம அப்பா அம்மா எல்லாம் நினைக்கிறாளா, நம்மளுடைய பிராதாக்கள்லாம், ஐயோ நான் இப்படி எல்லாம் நான் இங்க இருக்கேன் குந்தின்னு ஒத்தி இருந்துட்டு இருக்கேன், நானும் அந்த ஊர் பொண்ணுதான், நானு இப்படி ஒரு சிரமத்துல நான் இருந்துட்டு இருக்கேன்றத பத்தி அவ எதனா துளியான நினைக்கிறாளா. என்னுடைய சகோதரி முறை சகோதரிமார் ஊரே அதில் அந்த இதில் இருக்கிறவாளோ அல்லது தம்பிமார்களோ இந்த மாதிரி இருக்கிற உறவு முறைகளில் இருக்கிறவாள்லாம் யாரா என்னை பற்றி நினைக்கிறாளா என்ன முதல்ல ஒரு கேட்கலாம். சபத்ன மத்தியே சோசந்தீம் விருக்காணாம் ஹரிணீமிவே ஹரிணீமிவ வாந்தயிஷ்யதி மாம் வாக்கியி பிதீனாஸ்த பாலகான். இந்த ஓனாய் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற மாட்டின் முழிக்கிற ஒரு பெண் மான் மாதிரி இவன் நடுவில் நான் மாட்டின் முழிக்கிறேன். தந்தையை இழந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் படுற கஷ்டமும் சொல்லி மாளாது. அப்படி நான் இருந்துட்டு இருக்கிறத பத்தி யாரானா அங்க இருக்கிறவா மதுரையில் இருக்கிறவா யாரானா நினைக்கிறாளா, நம்ம சேர்ந்தவா யாரானா நினைக்கிறாளா அப்படின்னு கேக்குறான். இத சொல்லிட்டு அவளே நினைச்சு பாத்துக்கிறான், கண்ணனை பத்தி நினைச்சுக்கிறான். இதெல்லாம் அக்ரூரர்ன்ற சொல்ற வார்த்தை அந்த கண்ணன்னு நினைக்கத்தையே தியானம் பண்ண வந்துதான். குந்திக்கும் கண்ணன் வந்து சாட்சாத் பரமாத்மா தான் அப்படின்றது நல்லா தெரியும். ஆகையால அவர் சொல்ற அந்த கண்ணனையே தியானம் பண்ணி சொல்லி சொல்றான். கிருஷ்ணகிருஷ்ண மகாயோகின்னு விஸ்வாத்மன் விஸ்வபாவனா பிரபன்னாம் பாஹி கோவிந்தா சிசுபிஷாவசீதீம். இந்த அஞ்சு குழந்தைகளோட நான் அல்லாடின்னு இருக்கேன். கிருஷ்ணகிருஷ்ணா அப்பா கண்ணா நீதான் சரணமடைந்தவர்கள் எல்லாரையும் ரட்சிப்பவனாக நீதான் இருந்துருக்க. விஸ்வபாவன உலகோர் எல்லாருக்குமே அடைக்கலமாக இருக்கிறவர் நீர்தான். நான் உன்னையே சரணமாக அடைகிறேன், என்ன ரட்சணம் பண்ணணும் நீ பாகிமாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி என்னத்துக்கு பா என்னிட போய் வர, பிரம்மா இருக்கார் ருத்ரன் இருக்கார் எத்தனையோ தேவதைகள்லாம் விசேஷமா இருந்துட்டு இருக்காள், அவளெல்லாம் விட்டுட்டு என்னிடத்துல என்னத்துக்கு உத்தரம் சரணம் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான்யத்தவ பாதாம் போஜாத்து பசியாமி சரணம் ரணாம். என்ன போற இருக்கிறவளுக்கும் உம்முடைய திருவடி தாமரைகள் தவிர வேற எதுவுமே புகழாக நான் பார்க்கல, எங்களுக்கெல்லாம் ஒரே புகழாக இருக்கிறது உம்முடைய திருவடி தான். ஆகையால இந்த மிருத்யு சம்சாரத்துல பயந்துண்டு இருக்கிறவளுக்கு நீதான் ஈஸ்வரனாக இருந்துருக்கிறதுனால
மோட்சம் உள்பட சகல திரேயத்தையும் கொடுக்கிறவனாக இருந்திருக்க, நம கிருஷ்ணாய சித்தாய பிரம்மணே பரமாத்மனே யோகேஸ்வராய யோகாய துவாமகம் சரணங்கதா, உன்னையே நான் சரணமாக அடைகிறேன், ஆகையால எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு இப்படியே மானசீகமாக கண்ணனை தியானம் பண்ணிட்டு கண்ணன் இடத்துல சரணாகதி பண்றாளாம் குந்தி. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா இந்த நிகழ்ச்சியில வரைச்சே நடுவுல சுகர் வரே. இந்த பரீட்சித்து மகாராஜாக்கு தானே இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கே. இத்தி அனுஸ்மிருத்திய சுவஜனம் கிருஷ்ணஞ்ச ஜெகதீஸ்வரம் பிராருத துக்கிதா ராஜன் பவதாம் பிரபிதாமகி. குந்தி பரீட்சித்து மகாராஜாவுக்கு பிரபிதாமகி, பிதாமகி திரௌபதியே பிதாமகி, அது என்ன அர்ஜுனன் தாத்தா வர்றதோ இல்லையோ, ஆகையால அந்த அபிமன்யுனுடைய புத்திரம் தானே அர்ஜுனனுடைய பிள்ளை, அபிமன்யு அபிமன்யுனுடைய பிள்ளை பரீட்சித்து மகாராஜா. அப்ப அர்ஜுனன் தாத்தா, திரௌபதி எல்லாம் பிதாமகி ஆயிடுறா, பிதாமகன் பிதாமகி ஆயிடுவா. அவளுக்கும் மேல இருந்திருக்கிறவ பாண்டவனுடைய மனைவி இருக்கல, அவ குந்தி வந்து பிரபிதாமகி. அவள் போய் அழறான், இத்தனை பேர் நடுவுல அழறான். அப்போ அக்ரூரர் என்ன பண்றாரு, அக்ரூரர் விதுரர் ரெண்டு பேரும் அங்க இருந்திருக்கா, ரெண்டு பேரும் சமதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற, சமதுக்கா சுகா துக்க துக்கான்னு சொல்ற, துக்கம் சுகம் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கிறவர். சீதோஷ்ணம் துக்க துக்கம் இதெல்லாம் மகான்களுடைய ஒரு நிலைப்பாடு. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை உடைய அக்ரூரரும் விதுரருமா இவரை பார்த்த உடனே சாந்தவனும் சாந்தவ வச்சனும் சொல்றாளாம். இது என்னத்துக்காகன்னா, இது சில சமயத்துல பெண்களுக்கெல்லாம் தன்னை சேர்ந்தவன்னு ஒருத்த வந்துட்டான்னாக்கா அந்த இவளால் அந்த கஷ்டத்தை அடக்க முடியாது, அப்படியே கட்டிட்டு மொத்த கஷ்டத்தையும் கொட்டிடுவான். அதுதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், அந்த பெண்களுடைய ஒரு இயல்பு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் தன்னுடைய சகோதரராக அக்ரூரர் வந்த உடனே தான் படுற கஷ்டம் எதையுமே அவளால மனசுல வச்சுக்க முடியல, அப்படியே கொட்டிட்டான். இது இந்த லௌகீகத்துல எத்தனையோ பேர் நாம அனுபவிக்கிறோம். அண்ணா வந்துட்டாக்க போறோம், அந்த தங்கங்களோ அக்காக்களோ அந்த கூட சகோதரன் வந்துட்டான்னா தன்னுடைய சிரமத்தையும் பங்கு போட்டுப்பான், தனக்கு வர சந்தோஷத்தையும் சொல்லுவான். அதை வந்து மனசுல ஒரு கல்மஷம் இல்லாமல் கபடம் இல்லாமல் இந்த பகிர்ந்து கொள்ளுதுன்றது பெண்களுக்கு, யாரிடத்துலன்னாக்க தன்னோட கூட பிறந்து வாழ்ந்தத்துல அது பகிர்ந்து கொள்ளுதுன்றது அது இயல்பு. அதை தான் இந்த இடத்துல குந்தி பண்றான். அப்போ இவர் பாவம் இல்லம்மா லோகத்துல இதெல்லாம் வந்து நினைச்சிக்காத, இது கஷ்டம்னு நினைச்சிக்காத, ஏ ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சட்டாதபின்னு சொல்லி இந்த கஷ்டம் வரச்செல்லாம் வந்ததுன்னா கூட ஒரு காலத்துல க்ஷேமம் ஏற்படும் என்ன சொல்லி சொல்ற. அதெல்லாம் வரைச்சு இவன் பாவம் குஞ்சி சொல்லி அழுதுட்டு என்ன சொன்னான்னா, என் குழந்தைகளுக்கெல்லாம் விஷத்தை கொடுத்து சாகடிக்க பார்த்தா அப்படின்றத சொல்லி சொன்னான். எந்த அம்மாவுக்கு தான் அந்த விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை சாகடிக்க பார்த்தாள்னாக்க அவளிடத்துல போய் ஒரு நல்ல எண்ணம் ஏற்படும், எந்த அம்மாவுக்கு தான் வேதனை இல்லாத இருந்திருக்கோம், தம் வேதனையை யாரிட சுத்த முடியும், இவ மொத்த பேரும் எல்லாம் துரோணாச்சார் திருப்பாச்சார் இவ எல்லாரும் அவர் துரியோகனுடைய ஆளா போயிட்டார், அவரது இவருடைய திருதராஷ்டனுடைய ஆளா போயிட்டார், அவ யாரும் இதை கேட்டுக்கிற நிலையிலேயே இல்லை, இதுல விதிரர் ஒருத்தர் தான் பாவம் இவருடைய சிரமத்தெல்லாம் கேட்டுக்கிறவரா இருந்துருக்கு, அப்போ வேற என்ன பண்ண முடியும் இவளுக்கு, தன்னுடைய சகோதரன் வந்த உடனே அவன்கிட்டதான் சொல்லி சகோதரனிடத்துல தான் சொல்லி அழ முடியும். ஆகையால அக்ரூரிடத்தை சொல்லி சொன்ன, சரி எல்லாம் ஆனா கூட சரி வந்ததுக்கு எதனா ஒரு காரியம் பண்ணிட்டு போவோம் நம்போ அப்படின்னு அந்த சபையில அக்ரூரர் திருதராஷ்டிரனுக்கு சில உபதேசம் பண்றாராம். போ போ வைசித்திர வீரியத்வம் குருணாம் கீர்த்தி வர்தனாம் பிராதரியுபரதே பாண்டவ் அதுநாதனமாஸ்திதாம் தர்மேண பாலயன் நுர்வீம் பிரஜா சீலே நரஞ்சயன்னு
வர்த்தமான சமஸ்ரேஷு ஸ்ரேய கீர்த்தி மவாப்ஸ்யதி. பாண்டு தான் ராஜாவா இருந்து இப்ப பாண்டு பாண்டு மரணம் அடைஞ்சு அப்படின்னால அந்த பிராந்தாவனுடைய ஸ்தானத்தை நேர் இருந்துருக்க ஒரு ராஜாவா இருந்திருக்கிறவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ற ராஜாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கொள்ளை பிரஜைகள் தென்னு சொல்றவாள் எல்லாரிடத்துலயுமே சமபுத்தி இருக்கணும், இதுல வேற தன்னை சேர்ந்தவன் தன்னை சேராதவன் அப்படி எண்ணம் இல்லாத எல்லாமே தன்னுடைய குழந்தைகள் மாதிரி எண்ணிச்சு எண்ணிதான் ராஜா வந்து நடந்துக்கணும். அப்படி யார் நடந்துக்கிறாளோ அவளுக்குதான் கீர்த்தி ஏற்படும், அவளுக்குதான் க்ஷேமம் ஏற்படும். உமக்கு இதுக்கு விபரீதமா கணக்கு நடந்துட்டமானாக்கா உலகம் மொத்தம் பழிக்கும். ஆகையால உம்முடைய தம்பி பிள்ளையாக இருந்திருக்கிற பாண்டு பிள்ளைகள் குழந்தையாகவே பாவித்து நீர் நடந்தகனும் பிரதானும் வினயாதே ரகி சபிதா பிதர் அப்படின்னு சொல்லி சொல்ற கேவலம் ஜன்மஹேதவஹான்னு ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான். ராஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகள் மாதிரி அவளுடைய க்ஷேமத்தையே நினைக்கிறவராக ராஜா இருக்கணும். உன்னுடைய தம்பி பிள்ளை பாண்டு புத்திரன் இவாளிடத்திலையும் நீ பிரீத்தியோட இருக்கணும்னு சொல்லி சொன்னார். நேகதாத்தியந்த சம்பாதா கசிச்சித் கேனச்சித்தகம் ராஜன் வேணாபி தேகேன கிமு ஜாயாத்ம ஜாதிஷும். இதுக்கு மேல சில வேதாந்தம் பேசுறேன். இங்க பறக்கச்சே யாரோட பிறந்தோம் எத்தோட பிறந்தோம் ஒண்ணும் இல்லாததானே நாம பிறந்தோம், இப்படி போகச்சே எப்படி போக போறோம் ஒண்ணும் இல்லாததான் நாம போக போறோம், இங்க இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை எடுத்து போக்குறோமா இந்த பங்களாவை எடுத்து போக்குறோமா இந்த அரண்மனையை எடுத்து போக்குறோமா இல்ல இந்த பணத்தை எடுத்து போக்குறோமா எத்தை எடுத்தும் போக்குறோம் ஒண்ணுமே எடுத்து போக்குறது இல்லை. ஏகோனுபுங்கே சுகிருதம் ஏகையேவச்ச துஷ்கிருதம் அதர்மோபஜிதம் வித்தம் ஹரந்தியன்யே அல்பமேதகம். இப்ப நம்மளால சம்பாதிக்கப்பட்டதான புண்ணியமோ பாப்பமோ அதுதான் நம்ம கூட வரப்போறது, அந்த புண்ணிய பாப்பானுகுணமாக தான் நமக்கு வரப்போற ஜென்மா அடுத்த ஜென்மாக்கள்லாம் வரப்போறது. ஆகையால யாரும் வந்து இந்த பணத்தையோ காசையோ ராஜ்யத்தையோ யாரும் எடுத்துட்டு போறதுன்றது கிடையாது. குருநாயகமாய் பிரசனத்துல ஆழ்வார் ஒக்க மொத்தத்துக்கும் ராஜாவா ஒருத்தர் இருந்த ஒருத்தன் நாளைக்கு எல்லாத்துக்கும் ராஜான்னு அடுத்த க்ஷணம் பார்த்தோம்னா தன்னுடைய பிராணனுக்கே பெரிய ஆபத்து வந்துடுத்துன்னுட்டு அந்த ராஜ்யத்தை விட்டே ஓடி போயிடுற அளவுக்கு வந்துடுறான். அவனுக்கு வேற யாரும் சாப்பிட்றதுக்கு அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு இல்லை. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா பிச்சை எடுத்து சாப்பிடணும், மத்தியான வேளையில பிச்சை எடுத்தா ராஜா பிச்சை எடுக்கிறானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், எல்லாரும் பரிகசிப்பா, அதனால ஒரு அவமானம். ஆனா வயிறா பசிக்கிறது, ராத்திரில போய் பிச்சை எடுத்து சாப்பிடுவோம். ராப்பிச்சையில வந்தாங்கனாக்கா ராத்திரி வெள்ள யாரா பிச்சை கேட்டாங்கனாக்கா போடாத இருக்கக்கூடாது. இதுல இந்த சேஷம்னு எல்லாம் சொல்லுவா மிகுதி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு தோஷம்லாம் இருந்துட்டு ஆனா ராத்திரி வேலைக்கும் அது கிடையாதுன்னு ஒரு சாப்பிடும். ஏன்னா ராப்பிச்சை கேட்டாங்கன்னாக்க இந்த ராத்திரி வேலை சாதம் போட்டுருந்தோம் மாட்டை என்ன சொல்லக்கூடாது இவன் சாப்பிடல அவன் சாப்பிடலன்னு சொல்லக்கூடாது, எப்ப பிச்சை எடுக்க வராங்கன்னு பிச்சை எடுக்க வந்த உடனே போட்டுட்டு அப்புறம் மீதி இருக்கிறத நாங்க சந்தோஷம் தோஷம் இல்லைன்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால இவன் பாவம் வரணும். அப்போ கருணாய் கவர்ந்து கருகிய காலம்னு சொல்லி சொல்றேன், அது இருட்டு அமாவாசை இருட்டு கும்மிருட்டு இவன் வேற ஒரு கருப்பா ஒரு போர்வையை போத்துண்டு வரான், தான் யாருன்னு தெரியாத முக்காடி வரான். ஆமா ராத்திரி சேர்ந்த திருப்பதி எல்லாம் அந்த காலத்துல 1980 அங்க இருந்த திருப்பதியில இருந்துட்டு ராத்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே வருவான். இதுக்காகவே சாயங்காலம் 7:30 சாதம் எடுத்து வச்சிருப்பான், யாரும் வந்தா சவாலுக்கு போடணும் நல்ல சாதமாவே போடணும் அப்படின்னுட்டு
அந்த சாதம் போடுவான், அந்த பிச்சை வாங்கிட்டு பட்டு போயிடுவான். அந்த மாதிரி இவன் பிச்சை எடுத்துட்டு வந்தான்னாக்கா அப்போதான் ஒரு குட்டி போட்டுது, குட்டி போட்டிருந்தா நாயாம், அந்த குட்டி போட்டிருந்த நாய் அந்த குட்டியை மெரிச்சிட்டாலோ தன்னை மெரிச்சிட்டாக்கா அது பால் கொடுத்துன்றது, அப்போ போய் மெரிச்சிட்டாக்கா அது கோவம் வந்துடுச்சு, அது காலை பிடிச்சின்றது கவின்றது. இவனால அது அந்த போக முடியல, அந்த கையில வச்சிருந்த பாலை இருக்க பானை இருக்க அது ஒன்று போட்டு அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லாத போயிட்டான். அப்படின்னு நேற்று வரைக்கும் பெரிய ராஜாவா இருந்தோம், இன்னைக்கு ஒண்ணு இப்ப கூட தான் பாக்குறோம். இந்த பக்கத்து தேசத்துல பார்த்தோம்னாக்கா நேற்று வரைக்கும் பெரிய ஸ்தானத்துல இருந்தவா, இப்ப ஒண்ணும் இல்லாத பயந்துட்டு ஓடி வரவாடா இருக்கான். ஆகையால இந்த லோகத்துல எதுவுமே சாஸ்வதம் இல்லை, நாம பண்ற தர்மம் தான் சாஸ்வதமாக இருந்துருக்கு, அதுதான் நம்மளோட வரப்போறது. இது உங்களுக்கு தெரியாதது இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன் நானே, நேர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த உபதேசத்தை சொல்லி சொல்றாராம். ஐயோ இந்த பசங்கள்லாம் இருந்துருக்காரு, இவெல்லாம் நம்ம சேர்ந்தவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் இது என்ன பண்ணும்னா அப்பா பிள்ளைன்னு கூட பார்க்காது, ஒன்னு ஒன்று சாப்பிட்ருங்கள். அந்த மாதிரி இந்த துஷ்டாலா இருக்கிற குழந்தைகள் அவ என்ன பண்ணுவான், அந்த பசங்க அப்பாவுடைய கேமன்னோ இதுவோ எதையுமே பார்க்காது, அவளே உனக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணிடுவா. ஆகையால நீ அந்த மாதிரி பண்ணாத, தஸ்மான் லோகமிமம் ராஜன்னு சொப்னம் ஆயா மனோரதம் வீட்சாயம் வீட்சாயம் ஆத்மனாத்மானம் சமஸ்தாந்தோ பவ பிரபோ. எல்லாரிடத்துலயும் நீ சமமா நடந்துக்கணும், பட்சபாத்தம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கணும், இதைதான் ஒவ்வொன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு அக்ரூரர் திருதராஷ்டிரர் பார்த்து சொல்லி சொல்றாராம். அதுக்கு திருதராஷ்டிரர் சொல்றாராம், நீ உம்முடைய வார்த்தை எல்லாமே அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கு, யதாவதந்தி கல்யாணியும் வாச்சம் தானபதே பவானு ததானையா நத்ருப்யாமி மத்தியா பிராப்பிய யதாமிருத்தம். ஒரு மனுஷனுக்கு அமிர்தம் கிடைச்சாக்கா, ஒரு துளியுண்டு அமிர்தம் கிடைச்சா இது போராதுன்னு தோறாத மேல மேல ஓணும்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா உம்முடைய வார்த்தையை மேல மேல கேட்கணும் கேட்கணும்னு அந்த அமிர்த ரத்தம் பெறுகிறது, அதை கேட்கணும் போல ஆசையாதான் இருந்துருக்கு எனக்கு. ஆனா என்னுடைய மனசுல உம்முடைய வார்த்தை நிக்க மாட்டேன்றது, நேற்று உம்முடைய உபதேசம் எதுவுமே எனக்கு நிக்க மாட்டேன்றது அப்படின்னா, ஏன் அப்படின்னா புத்திரானுராக விஷமே வித்யுத் சௌதாமணி யதா. இந்த பசங்கள் இடத்துல ஒரு அபிமானம்னு ஒரு ஒன்று இருந்துருக்க, அது கண்ணை மறைக்கிறது. அந்த துரியோதனாதிகள் இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய அபிமானம் இருக்க, அது கண்ணை மறைக்கிறதுனால உன்னுடைய உபதேசம் ஒன்று கூட என் மனசுல நிற்க மாட்டேன்றது. ஈஸ்வரத்தை விதிஞ்ச கோனு விதுனோத்தி அந்நா புமானு, அது இப்படிதான் என் தள்ள எழுத்து அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்வரத்தை விதி அதை வந்து யாராலதான் மாற்ற முடியும், நான் இப்படிதான் இருக்கேன். நீ உபதேசம் பண்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் சமமா தான் நடக்கணும்னு பாக்குறேன், ஆனாலும் இந்த பசங்கள்லாம் இப்படி நடந்துக்கிறா, அவளை தாண்டி நான் எப்படி நான் நடந்துக்கிறது, அவளிடத்துல போய் வலியுறுத்தி சொல்ல முடியல, என்னால நீங்க எல்லாம் பண்றது தப்புன்னு சொல்ல முடியல, இவாளுக்கு வந்து விஷத்தை கொடுக்குறா, இவாளை எப்படியான அழிக்கணும்னு பாக்குறா, துரண்ணத்தோட நடந்துக்கிறா, எல்லாம் வாஸ்தவம்னா எனக்கும் தெரியறது. ஆனா அது எனக்கு அந்த பசங்களிடத்துல இருக்கிற துரியோதனத்துல இருக்கிற ஒரு பாசம் இருக்க, நான் ஏற்கனவே அந்தனாக இருந்தாலும் கண் தெரியாதவனாக இருந்தாலும் இது இன்னொரு ஒரு ஆந்தத்தை இன்னொரு ஒரு குருட்டுத்தன்மைய இது ஏற்படுத்துறது, நல்லது கெட்டதுன்றத தெரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையாகிற ஒரு குருட்டுத்தன்மையை ஏற்படுத்துறது, நான் என்ன பண்ண முடியும். யோ துர்விமர்சான் நிஜமாய ஏதம் சிருஷ்டுவா குணான் விபஜதே தனுஷு பிரவேதா தஸ்மை நமோ துரவபோத விஹார தந்திர சம்சார சக்கரகதையே பரமேஸ்வராய பூமேர் பாராவதாராய யோவதீர்ணோ யதோகுலே. இப்ப கடைசியில சொல்லிட்டார், ஈஸ்வரனுடைய விதியை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பூமி பாரத்தை
போக்கடிப்பதற்காகவே யது வம்சத்துல அவதாரம் பண்ணிருக்கேன், கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன் பெருமாள். அதுவும் சத்தியமான விஷயம்தான். ஆனா தன்னுடைய மாய அது ஒரு விமர்சனம் பண்ண முடியாது. ஏன் இப்படி பண்றேர் அப்படின்னு பெருமாளுடைய செயலை யாராலையுமே விமர்சனம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சங்கல்பிக்கிறாரோ அதன் பிரகாரம் தான் நடக்க போறதே தவிர, நான் நினைச்ச மாத்திரத்தினால எதனா மாறப்போறதான்னு ஒன்றும் மாறப்போறதில்லை. அதில் உமக்கு நான் வந்து எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஏன்னா என்னால் என் பசங்களை மீறி நடக்க முடியாது, என்னுடைய பாசம் விபரீதமாக இருந்துட்டுருக்கு, அவள் பண்ணுறது அதர்மன்றது எனக்கு நல்லா தெரியுது, நீர் சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான், எதுவுமே என்னோட கூட வரப்போறதுன்றது வரப்போறதில்லை, தர்மா தர்மங்கள் தான் நம்மளோட வரப்போறது அப்படின்னு சொல்றது, அதையும் நான் அங்கீகாரம் பண்றேன். எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கான். அவன் மனசுல என்ன இருக்கான்றது நமக்கு தெரியாது. அவன் கண்ணனுடைய மனசுல என்ன இருக்கோ அதுதான் நடக்க போறது தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதோ நீ சொன்னதுக்காக நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நானும் கேட்டுக்கிறேன். நானு ஈஸ்வர சங்கல்பம் எப்படி நடக்கிறதோ பார்க்கட்டும். அந்த பசங்களுக்கு க்ஷேமம் ஏற்பட்டா அது க்ஷேமம் ஏற்படும், அதுக்கு நான் தடங்கலாம் இல்லை. இதுதான் சத்தியமான விஷயம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு திருதராஷ்டிரனும் கூட வெளிப்படையா அக்ரூர் இடத்துல பேசிட்டார். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அக்ரூர்னு சரி வேற என்ன பண்ண முடியும், அவரும் சொன்னதை சொன்னிட்டு அப்படியே அவர் என்ன சொன்ன விஷயத்த திருதராஷ்டிரனுக்கு தான் உபதேசம் பண்ணது, அந்த பசங்கள்லாம் படுற கஷ்டம், குந்தி அழுதது, இது எல்லாத்தையும் போய் அங்கே போய் சொல்லி சொல்ற, கண்ணன் இடத்துல போய் சொல்லி சொல்ற. இது வந்து இதை கேட்கிறேர் கண்ணனும், பாண்டவான் பிரதி கௌரவி எதர்த்தம் பிரேசித்த ஸ்வயம், எதுக்காக நீர் அனுப்பிச்சேரோ கண்ணன் அனுப்பிச்சேரோ அந்த சமாச்சாரம் மொத்தம் நான் சொல்லிடுறேன், அவளுடைய உண்மை நிலை இப்படி தான் இருக்கு அப்படின்றத கண்ணனுக்கு போய் சொல்லி முடிச்சது. இவ்வாறாக பாகவதத்தில் 59 அத்தியாயம், அதாவது இங்கே சொல்லச்சு தசமஸ்கந்தத்தில் அதாவது பூர்வபாகம் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு ரெண்டு. இந்த பூர்வார்த்தத்தில் முழுக்க முழுக்க 99 பங்கு கண்ணனுடைய பால சேஷ்டித்தங்கள் இந்த 59 அத்தியாயத்தில் சொன்னத. அதில் வந்து இப்போ இந்த பால சேஷ்டித்தங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு இதில் வரைக்கும் சொல்லி, இனிமே கண்ணன் பெரியவனாகான பிற்பாடு மதுரையில் பெருமாள் பண்ணின ஒரு மதுரையிலையும் இந்த மீதி இடங்கள்லாம் பெருமாள் எப்படி எப்படிலாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கேன்ற விஷயங்கள்லாம் உத்தரார்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த அக்ரூரன் சொன்ன மாதிரி நம்ம மாதிரி இருக்கிறவர் எல்லாருக்கும் சரண்யனாக இருந்துருக்கிறவர் அந்த கண்ணன் உத்தர தான். அவருடைய திருவடியே நமக்கு புகழ் என்கிற எண்ணத்தோடு அந்த திருவடியை ஆசிரயித்து நாமளும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும், அந்த பெருமானும் நமக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாஸ்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.